நடிகர் ரஜினிகாந்திற்கு ஹைதராபாத் மருத்துவமனையில் இன்றும் பரிசோதனைகள் மேற்கொள்ளப்பட இருக்கும் நிலையில் அவரது உடல்நிலை தற்போதைய நிலவரங்களோடு இணைந்திருக்கும் செய்தியாளர் முருகேசனிடம் கேட்கலாம். முருகேசன், நடிகர் ரஜினிகாந்தின் இல்லம் அமைந்திருக்கிற போயஸ் கார்டன் பகுதியில் நீங்க இருக்கீங்க. தற்போதைய நிலவரம் அங்க என்ன? ஹைதராபாத்ல நடிகர் ரஜினிகாந்த் கூட யாரெல்லாம் இருக்காங்க? தளபதி, இன்று காலை வந்து பாய்ஸ் கால் வந்திருக்கோம். இது வந்து பார்த்தீங்கன்னா ரஜினிகாந்த் உடல்நிலை குறித்து அவருடைய ஏற்கனவே அவருடைய மகள் வந்து மூத்த மகள் ஐஸ்வர்யா அவருக்கு உடன் இருக்கிற படப்பிடிப்பு தளத்திற்கு சென்றிருந்தார். அப்போது அவர் மூத்த மகள் வந்து ஐஸ்வர்யாவும் உடன் சென்றிருந்தார். தற்போது உடல்நிலை சரியின்றி தகவல் தெரிந்தவரும் அவரோட மனைவி லதா ரஜினிகாந்த் வந்து ஹைதராபாத் புறப்பட்டு சென்றிருக்கிறார். ரஜினிகாந்த் வந்து கடந்த 2011 வந்து சிறுநீரக பிரச்சனை தொடர்பாக சிங்கப்பூரில் மருத்துவ சிகிச்சை பெற்று வந்தார். அதனை வந்து 2014 ஒரு நிகழ்ச்சி நடைபெறப்பாக பங்கேற்ற போது வந்து வெளிப்படையாகவே தெரிவித்தார், எனக்கு இந்த மாதிரியான சிகிச்சைகள் அளிக்கப்பட்டதை அறிவித்ததை தொடர்ந்து அவரது நலன் விரும்பிகள் அனைவரும் வந்து தங்களுடைய உடல்நலம் சார்ந்த விஷயங்களை எதையுமே பொதுவெளியில் பேச வேண்டாம் என்று அறிவுரை வழங்கியிருந்தார்கள். இந்நிலையில் 2016 அவர் வந்து உடல்நிலை பாதிக்கப்பட்டு மீண்டும் அமெரிக்கா சென்று அமெரிக்காவில் ராசஸ்டர் நகரில் உள்ள மயோ கிளினிக்கில் வந்து சிகிச்சை பெற்றார். அதாவது சிறுநீரக அறுவை சிகிச்சை பெற்றார். இதனைத் தொடர்ந்து வந்து அவர் வந்து அவருடைய விஷயங்கள் எதுவும் வெளியே தெரியாமல் இருந்தது. இதை அந்த சூழ்நிலையில் தான் வந்து சமூக வலைதளங்கள் அவருடைய உடல்நிலை குறித்து தகவல் வெளியாகி வந்தது. அப்போது வந்து ரஜினிகாந்த் உடல்நிலை பற்றி வந்த தகவல் உண்மைதான், எனக்கு வந்து இந்தந்த பிரச்சனை வந்த தகவல் உண்மைதான் என்று வெளிப்படையாக கூறினார். தற்போது வந்து அவர் அரசியல் வர முக்கிய தெரிவித்திருக்கிற 31 அவர் அறிவிப்பு வெளி நிலையில் தன்னுடைய படப்பிடிப்பு ஏற்கனவே வந்து எடுத்துக்கொண்ட அண்ணாத்திய படப்பிடிப்பை வந்து முடித்துக் கொடுக்க வேண்டிய சூழ்நிலை இருப்பதால் வந்து 15 ஷூட்டிங்காக வந்து ஹைதராபாத் சென்றார். அங்கு வந்து படப்பிடிப்பு தளத்தில் நடைபெற்ற கொரோனா நோய் சிலருக்கு ஏற்பட்டதைட்டு இவருக்கும் பரிசோதனை மேற்கொள்ளப்பட்டது. அந்த பரிசோதனையில் இவருக்கு வந்து நெகட்டிவ் வந்ததால் அவர் வந்து தனிமைப்படுத்திக் கொண்டார். இந்நிலையில் வந்து அவருடைய உடல்நிலை குறித்து அவர் திடீரென்று ஒரு உடல் சோர்வு ஏற்பட தொடர்ந்து வந்து ஹைதராபாத்தில் வந்து அப்போலோ மருத்துவமனையில் வந்து சிகிச்சை பெற்று வருகிறார். அவருக்கு வந்து சாதாரண உடல் சோர்வு ரத்த அழுத்தம் அதிகமாக ஏற்றம் இறக்கம் இருப்பதன் காரணத்தினால் மற்றும் சிகிச்சை அளிக்கப்பட்டிருந்தது. இன்று காலை அவர் அதிகாலை வந்து 6:30 ரஜினிகாந்த் வந்து எழுந்து அவர் உட்கார்ந்து யோகாவெல்லாம் செய்திருக்கார். இதனைத் தொடர்ந்து வந்து அமெரிக்காவில் உள்ள டாக்டர்களுடன் வீடியோ கான்ஃபரன்ஸ் மூலம் வந்து தொடர்ந்து வந்து அங்கு ஏற்கனவே கொடுக்கப்பட்ட சிகிச்சை தொடர்பாக பரிசோதனை பெற என்னென்ன சிகிச்சை அளிக்கப்பட்டது, என்னென்ன மருந்துகள் கொடுக்கப்பட்டது, தற்போது என்ன மருந்துகள் கொடுக்கப்பட வேண்டும் போன்ற விஷயங்கள் எல்லாம் வந்து வீடியோ கான்ஃபரன்ஸ் மூலம் வந்து மருத்துவர்கள் கலந்தாலோசித்து மருத்துவ சிகிச்சை அளிக்க உள்ளனர். இதனைத் தொடர்ந்து இன்று மாலையோ அல்லது நாளை காலையோ வந்து ரஜினிகாந்த் அவர்கள் வந்து டிச்சார்ஜ் ஆகி வீடு திரும்பார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. தளபதி, விவரங்களுக்கு நன்றி. முருகேசன், தொடர்ந்து நமது தொலைபேசி இணைப்பில் மருத்துவர் சுமன் ஸ்ரீராமன் இருக்கிறார், அவரோடு பேசலாம். சார், வணக்கம். ரஜினிகாந்தருடைய உடல்நிலை தற்போது சீராக இருக்கு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு, ஆனாலும் ரத்த அழுத்த மாறுபாடு அப்படின்னு சொல்லப்பட்ட பட்சத்துல இன்னைக்கு அவருக்கு என்னென்ன மெடிக்கல் டெஸ்ட், என்னென்ன சோதனைகள் பண்ணுவதற்கான வாய்ப்பு இருக்கு சார்? இல்ல, நிச்சயமா வந்து ரெண்டு மிக முக்கிய ஆர்கன் சிஸ்டம்ஸ், அதாவது சிறுநீரகம், அவருக்கு ஏற்கனவே வந்து மாற்று சிறுநீரக மாற்று அறுவை சிகிச்சை செய்யப்பட்டிருக்கிறது. ஸோ நிச்சயமா அந்த அந்த டிரான்ஸ்பிளான்டட் கிட்னியுடைய ஃபங்க்ஷனை வந்து நிச்சயமா அக்சஸ் பண்ணியிருப்பாங்க, ஏன்னா அதுவும் பிபி அஃபெக்ட் பண்ணலாம். ரெண்டாவது இருதயத்தை சம்பந்தப்பட்ட டெஸ்ட், அது வந்து ஒரு எக்கோவா இருக்கும், ஒரு இசிஜியா இருக்கும், கார்டியாக் என்சைம் தேவைப்பட்டா அது இருக்கலாம். ஸோ இது போன்று பல பரிசோதனைகள் ஏற்கனவே இதெல்லாம் நேற்றே வந்து பெரும்பாலான பரிசோதனைகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கும். அதுல ஏதேனும் ஒரு அந்த ரிசல்ட்டினுடைய அடிப்படையில் அடுத்த கட்ட பரிசோதனைகள் இன்று மேற்கொள்ளப்படலாம் அப்படிங்கறதான் என்னுடைய கருத்து. சுமந்த், பொதுவாகவே ரொம்ப ஆக்டிவா இருக்கக்கூடியவர் ரஜினிகாந்த், 70 உள்ள ஒரு மற்றவங்களையும் ரஜினிகாந்தையும் நம்ம ஒப்பிட முடியாது. அவருடைய ருட்டீனே அவ்வளவு ஆக்டிவா இருக்கும், அவருடைய நடை பேச்சு எல்லாத்துலயுமே ரொம்ப சுறுசுறுப்பா துருதுருப்பா காணப்படுவார். இப்போ இந்த சிகிச்சைக்கு பிறகு அவருடைய ஓய்வு எவ்வளவு நாட்கள் அவருக்கு ஓய்வு தேவைப்படலாம், அவருடைய ருட்டீனுக்கு அவர் மறுபடியும் ஆக்டிவ் ஆகுறதுக்கு எவ்வளவு நாட்கள் எடுக்கலாம்? அது அந்த டெஸ்ட் ரிசல்ட்டை பொறுத்துதாங்க. அதாவது அந்த டெஸ்ட் எல்லாமே வந்து நார்மல்னு வந்துருச்சுன்னா இந்த ரத்த அழுத்த மாற்றம் வந்து அது பல்வேறு சாதாரண காரணங்களாக கூட இருந்திருக்கலாம், ஸ்ட்ரெஸ் ஆக இருந்திருக்கலாம், ஓவர் ஒர்க் ஆக இருந்திருக்கலாம், ஸோ இல்ல ஒரு டிரான்சியன்ட் இன்ஃபெக்ஷன் ஆக இருந்திருக்கலாம், இதெல்லாம் கூட பிளட் பிரஷரை மாற்றக்கூடியவை. அதனால அந்த மாதிரி இருந்ததுன்னா இப்போ அடுத்த 2-3 நாட்களுக்கு பிறகு அவர் நார்மல் ஆக்டிவிட்டீஸ் ரெசியூம் பண்ற மாதிரி இருக்கும். ஆனால் இந்த டெஸ்ட் ரிசல்ட்ல வேற ஏதேனும் ஒரு ரிசல்ட் வந்தது, ஏதேனும் ஒரு உடல் பாகத்தில் ஏதேனும் ஒரு பிரச்சனை இருக்கிறதாக வந்தால் அது என்ன பிரச்சனைங்கிறத பொறுத்துதான் வந்து நம்ம அடுத்த கட்டத்தை நம்ம சொல்ல முடியும். ஸோ நம்ம ரிசல்ட் தெரியாம வெறும் வந்து இந்த பிபி ஃபிளக்சுவேஷன் ஒரு டேர்மை மட்டும் வச்சுக்கிட்டு நம்ம வந்து எவ்வளவு நாள்ல அவரால் ரெசியூம் பண்ண முடியும்னு சொல்றது சரியாக இருக்காது. நன்றி திரு சுமந்த், இணைப்பில் வந்து பேசுறீங்க. தொடர்ந்து நமது செய்தியாளர் செந்தில் ராஜா செய்தி அரங்கத்திலிருந்து இணைந்திருக்கிறார், அவரோடு பேசலாம்.
செந்தில், ரஜினிகாந்த் பொறுத்த வரைக்கும் இப்போது அவருடைய அரசியல் பயணத்தில் மிக முக்கியமான ஒரு கட்டத்தில் இருக்கிறார். இப்போ உடல்நிலை சரியில்லாததால் அவர் ஹைதராபாத் மருத்துவமனையில அனுமதிக்கப்பட்டிருக்கிறாரு. அவர் மறுபடியும் களத்திற்கு வருவதற்கு இன்னும் எவ்வளவு நாட்கள் ஆகும் அப்படின்றது இன்னும் நமக்கு தெரியல. இது அவருடைய அரசியல் பயணத்தை வரும் தேர்தல் நடவடிக்கைகளை பாதிக்குமா? திலகபதி, இது குறித்து அதாவது ரஜினிகாந்த் நேற்று மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட பிறகு நாம் வந்து அவர்களுடைய நெருங்கிய வட்டாரத்தில் வந்து இந்த அரசியல் தொடர்பான விஷயங்கள் வந்து நம்ம விசாரித்த போது அவர்கள் இந்த 31ஆம் தேதி, ரஜினிகாந்த் ஏற்கனவே கூறியிருக்கிறார், 31ஆம் தேதி கட்சி தொடங்குவதற்கான அந்த தேதியை அறிவிக்கவில்லைன் அப்படின்னு என்று கூறியிருக்கிறார். இந்த திட்டத்தில் எந்த மாறுபாடும் இருக்காது என்பது தான் அவர்கள் கூறக்கூடிய ஒரு கருத்தாகவே இருந்துட்டு இருக்கு. ஏன் அப்படின்னா, தற்போதைய சூழலில் அவங்க அந்த பூத் கமிட்டி உறுப்பினர்கள், அதாவது ரஜினி மக்கள் மன்றத்துக்கு கட்சியா மாற்ற சமயத்தில் ரஜினி மக்கள் மன்றம் கட்டமைப்போடு வலுவாக இருக்க வேண்டும் என்று அவர்கள் நினைக்கிறார்கள். இதற்காக அந்த பூத் கமிட்டி உறுப்பினர்கள் நியமிக்கும் பணிகளை வந்து அவர்களுக்கு கொடுத்திருந்தார்கள் மாவட்ட செயலாளர்களுக்கு. அதை இன்று மதியம் 3 மணிக்குள் தலைமைக்கு அனுப்ப வேண்டும் என்று கூறியிருக்கிறார்கள். இது கவனிக்கப்பட வேண்டிய விஷயமாக இருக்கிறது. இந்த அறிவுறுத்தல் வந்து நேற்று முன்தினம்தான் சென்றது, அதில் எந்த மாறுபாடும் இல்லை. இன்று 3 மணிக்குள் அவர்கள் எத்தனை உறுப்பினர்கள் சேர்க்கப்பட்டிருக்கிறார்கள், தமிழகத்தில் உள்ள 68,000 பூத் கமிட்டிகளுக்கு எவ்வளவு உறுப்பினர்கள் நியமிக்க, ஒவ்வொரு மாவட்டத்திலும் தொகுதி வாரியாக எவ்வளவு நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்ற தகவலை உறுதியாக இன்று மாலை 3 மணிக்குள் தலைமைக்கு அனுப்ப வேண்டும் என்று கூறியிருக்கிறார்கள். அதே சமயம் ட்விட்டர் வாயிலாக 31ஆம் தேதி இந்த கட்சி தேதியை வந்து அறிவிப்பார் என்று அவர்கள் வட்டாரத்தில் வந்து தெரிவிக்கிறார்கள். இருந்தாலும் இந்த மருத்துவ குறிப்பும் ஒரு முக்கிய பங்கு வகிக்கும் என்று தெரிகிறது. திலகவதி, விவரங்களை வழங்கியதற்கு நன்றி செந்தில்.